என்னதான் உக்ரைன் யுத்தத்தை அமெரிக்கா பல வருடங்களுக்கு ஏன் இந்த நூற்றாண்டே அசந்தாலும் நடத்துறதுக்கு தயார் தான் ஆனா அப்படி நடத்தும் போது ஒவ்வொரு விஷயமா அடிபடுறது எங்க அப்படின்னா ஐரோப்பாக்குள்ளதான் பொருளாதாரமாகட்டும் பாதுகாப்பாகட்டும் இந்த மாதிரி சமாச்சாரங்களில் கூடுதலாக செலவு பண்ண வேண்டியது கட்டாயத்துக்கு ஐரோப்பா ஆளாகுது அதை தவிர்க்கவே முடியல ஐரோப்பா மேலே தாக்குதல் நடக்குதோ நடக்கலையோ தாக்குதல் நடக்கும்போது எவ்வளவு பணத்தை உள்ளுக்குள்ளே பம்ப் பண்ணணுமோ அளவு பம்ப் பண்ணுறாங்க உக்ரைனுக்குள்ளே டாலராக பம்ப் பண்ணுறார்கள் சொந்த நாட்டுக்குள்ள டிஃபென்ஸு அப்படிங்கிற பேரில் பம்ப் பண்ணுறாரு இப்படி எல்லாம் பண்ணாலும் அங்கே ஏதாச்சும் உருப்பிடுதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எனர்ஜி டிவிஷன் தான் அந்த எனர்ஜி டிவிஷன் ஹை காஸ்ட்டோடு தான் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு இனிமேலும் ஓடும் அப்படிங்கிறது தான் இதுவே அவனுங்களுக்கு பாதி அடி ரெண்டாவது அடி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ப்ரைஸ் ஹைக் ஆகுது இன்ஃப்ளேஷன் வருது எக்கனாமி டவுன் ஆகுது இது மூணு பேர்லராக நடக்கும்போது இருந்து கணிசமான சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணி டிஃபென்ஸ்குள்ளே கொண்டு போகணுங்கிற கட்டாயம் இதுவே பெரும் குழப்பம் அந்த நாடுகளில் சரி இவ்வளவும் செய்யும் போது அன்றாட பக்கத்தில் போர் நடந்தால் என்ன பாதிப்பை சந்திக்கணுமோ அதை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பெரிய அளவு உக்ரைன் மக்கள் உள்ளுக்குள்ளே வராங்க உக்ரைனோட பொருட்கள் உள்ளே வருது இதையும் தாண்டி நிம்மதியாகவே வாழ முடியாதா நீங்கிற மாதிரி ஐரோப்பா முழுவதும் பெரிய அளவுல ஜிபிஎஸ் ஜாம் செய்யப்படுது இதனால பாதிப்படைகிறது என்ன அப்படின்னா சிவிலியன் பிளைட்ஸ் தான் முதல் டார்கெட்டு பலியாகிறது ஆனா அது போய் முட்டி மோத கிடையாது ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் வச்சு இயக்கிடுவார்கள் ஆனா ஜிபிஎஸ் அங்க டிஸ்டர்ப் ஆகுது ஜாம் பண்ணப்படுது ஒட்டு மொத்த ஐரோப்பாவும் ஸ்தம்பிக்கிறார்கள் இதுக்கு காரணம் என்னன்னா ரஷ்யா அப்படின்ட்டாங்க இது தெரிஞ்ச விஷயந்தான் ரஷ்யாவே இல்லாட்டியும் ரஷ்யான்னு தான் சொல்ல போகிறாங்க ஆனா இதுக்கு தான் காரணம் ரஷ்யா இதை ஏன் செய்யுது அப்படிங்கதான் ரஷ்யாவை பொறுத்தவரையும் பெரிய அளவுல ஆள் இல்லா விமானத்தை வச்சு தாக்குறார்கள் பெல்கிராட் பகுதி கிரிமியா பகுதி இன்னும் கொஞ்சம் இன்சைட் ரஷ்யா கூட போறாங்க அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இவர்கள் ஜிபிஎஸ் ஜாம் பண்றார்கள் அப்படி ஜாம் பண்றது மூலயமா ரொம்ப சுலபமா குழப்பிடலாம் இதுக்கடுத்து பெரிய டெக்னாலஜியை தூக்கிட்டு வந்துதான் ஆளில்லா விமானத்தை உக்ரைனால இயக்க முடியும் அதனால என்டையர் யூரோப்புக்கும் இதே ஸ்ட்ராட்டஜியை தூக்கி வீசிடுறாங்க இதுல பாதிப்படைகிறது யாரு அப்படின்னா தான் இங்க போர் நடந்துகிட்டே இருக்குன்னா நீ செதறிகிட்டே இருக்கடா தம்பி அப்படிங்கிற மாதிரிதான் ரஷ்யா இந்த வேலையை விரிவுபடுத்த ஆரம்பிச்சிருச்சு அதாவது போர் ஆரம்பிச்சு மூன்று வருடங்கள் ஓடுதுன்னா மெல்ல மெல்ல இந்த ஜோன் கூடிக்கிட்டே போகுது அதுதான் இப்ப உங்களுக்கு பயம் ஆகிப்போச்சு போர் ஆரம்பிச்ச காலத்துல ஜிபிஎஸ் பிளாக் அவுட் ஆகிற இடங்கள் அப்படின்னு மார்க் பண்ணோம்னா சுமார் நூறு நூத்தம்பது முந்நூத்தம்பது இதுக்குள்ளதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சடனா நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான ஜோன்களை மார்க் பண்ண வேண்டிய லெவலுக்கு ரஷ்யா தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு இப்பதான் தான் பயப்பிலேயே பயன்ட்டாங்க ஆஹா என்ன இப்படி மாட்டிக்கிட்டோமே இது கணிசமா கூடிக்கிட்டே இருக்கே அப்படின்னு உடனே என்ன செய்யலாம் ரஷ்யாவை கூப்பிட்டு கண்டிக்கலாமா கண்டிச்சிருப்பாங்க பழைய நிலைமை இருந்தா இப்ப யாரு கண்டிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை தான் ஓடுது ரஷ்யா அன்றாடம் செய்யக்கூடிய விவகாரத்தை முந்தி போட்டி போட்டு கண்டிச்ச நாடுகள் இப்ப நீ கண்டி நான் கண்டிங்கிற மாதிரி விலகி போயிடுறாங்க அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பால உள்ள எல்லா நாடுகளும் எல்லா பயணம் இதுல நீ கண்டிக்கியா நான் கண்டிக்கியாங்கிற மாதிரி மாறி செதறனால வேற வழியே இல்லை இவங்களுக்கு தெரிஞ்ச வழி புடிச்ச வழி என்ன அப்படின்னா அமெரிக்க ஏஜென்சிகளை வச்சு பிரேக் பண்ணுறது அதை வச்சு பிரேக் பண்ணிட்டாங்க பெரிய அளவில் ரஷ்யாவால் ஐரோப்பாவே ஆகுது ஒட்டுமொத்த உலகத்தோட சிவிலியன் பயன்பாடே பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் ஆனால் இந்த பக்கமும் சும்மா இல்லை ரஷ்யாவோட டெலகிராம் சேனல்களும் பேரலராக அதே விஷயத்த கையில் எடுத்தாங்க அதாவது முழுக்க முழுக்க ஆளில்லா விமானத்தை அனுப்புனா இதைத்தான் ரஷ்யா செய்யும் பொதுவாகவே பொதுவாகவே இந்த போரெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் கூட ரஷ்ய அதிபர் முக்கியமான எல்லைகளுக்கு போகும்போது அந்த எல்லைகளில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ்கள் ஜாம் பண்ணப்படும் ரஷ்யாவல லொக்கேஷன்கள் மாற்றி அமைக்கப்படும் இது பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரஷ்யா செய்யக்கூடிய நாடு தான் நார்மல் டைம்லேயே ரஷ்ய அதிபர் புட்டின் ரொம்ப எல்லையோரம் போறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுவாங்க ரஷ்யாவோட எல்லைக்குள்ள தான் இருப்பாரு இருந்தாலும் அந்த லொக்கேஷன் எல்லாமே ஜாம் பண்ணப்பட்டு மாற்றி காட்டப்படும் இன்கேஸ் டார்கெட் வச்சா கூட ரஷ்ய அதிபர் புட்டினை தாண்டி தான் போகும் இல்லை அவருக்கு ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் முன்னாடியே தான் காட்டும் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் இப்ப சும்மா செஞ்சு தான் தீருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க டெலிகிராம் சேனல் வாசிச்சது மட்டும் இல்லாம டேய் இது நாங்கள் மட்டும் செய்யலடா இஸ்ரேல் கூட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு நீ வேணா பாரு காசால யுத்த யுத்தம் பாடு இஸ்ரேல் எவ்வளவு தூரம் ஜாம் பண்ணி இருக்குன்னு அதே சமயம் ஈரான் தாக்குதல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது எவ்வளவு ஜோன் விரிவுபடுத்தி இருக்கார்கள்னு பாரு இஸ்ரேலை சுத்தி வாழ்கிறவெல்லாம் மனுஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்ப பேசல இப்ப பேசுற அப்படின்னு சொல்லி ரஷ்ய டெலிகிராம் சேனல்களும் இந்த பக்கம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதுல அமெரிக்கா தப்பிச்சுக்கும் ரஷ்யா யாருக்கனவே டிஃபென்ஸ் எடுத்து தப்பிச்சிருச்சு மாட்டி செதறது ஐரோப்பா தான் இப்ப அந்த நாட்டு மக்களுக்கு இதை போய் சொல்ல முடியாது நம்ம உக்ரைன் யுத்தத்தில் பலியாகிறோம் அப்படின்னு அதை ஆகாமல் தடுக்க தானே நான் நீ தலைவனாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க இந்த இடியாப்ப சிக்கல் இவர்களுக்கு தேவை உலகம் பூரா போய் பேசினாங்க ஆனால் உள்ளூர் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கு இல்லைன்னு அந்த நாட்டு மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க